ஆத்ம வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் என்ன திருக்கோவில் பார்க்க போகிறோன்னா, பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் பாபா படம் ஞாபகம் இருக்கும். அதாவது ஸ்ரீசக்கரம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்தினுடைய அந்த கதையில் பாபா ரஜினிக்கு வந்து ஒரு ஆபத்து வரும்போது ஸ்ரீசக்கரம் அவரை காப்பாற்றும். அது அப்போது அது வந்து ஸ்ரீசக்கரம் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்தது. அப்படி கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஸ்ரீசக்கரம், அதாவது மாங்காட்டில் வந்து ஸ்ரீசக்கரம் இருக்குது, அதாவது மகாமேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது வந்து அர்த்தமேரு, மகாமேரு இந்த மாதிரி பல நிலைகளில் வந்து ஸ்ரீசக்கரமானது அம்பாலினுடைய அந்த இதில் வந்து பிரதிஷ்டை பண்ண போடும். அப்படி இங்கே முகலிவாக்கம், அதாவது சென்னை முகலிவாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம் அதாவது முழுமையாக வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு, மகாமேரு அது கீழே வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் அந்த அலங்காரமாக வந்து வீற்றிருக்கிறாங்க. அந்த தரிசனம் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த திருக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் எப்படி வந்து ஸ்ரீசக்கரத்து மேலேயே வீற்றிருக்கிறாங்களோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து தனித்தனி சிறப்புகள் இருந்தாலும் இந்த முகலிவாக்கம் இந்த ஸ்ரீ சக்கரநாயகி சித்தர்பீடம் அந்த கோவிலில் தனி சிறப்பு இந்த அம்மனுக்கு இருக்குது. அந்த அம்மனுடைய சிறப்புகளையும் அந்த பெருமைகளையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா இடத்துலையும் சுவாமியை துடுப்பு வைத்து கட்டி தனியாக உற்சவமூர்த்திக்கு அலங்காரம் செய்வார்கள். ஆனால் நம்மளுடைய ஆதிகுரு திருமூல சித்தர்பீடத்திலே மூல மூர்த்தியாக இருக்கின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி நீங்க உலகத்தில எந்த இடத்திலையும் பார்க்க முடியாது. ஸ்ரீசக்கரத்து மேலே அம்பாள் உட்கார்ந்து எல்லா ஆலயத்திலையும் அம்பாளை கீழே சக்கரம் இருக்கும். ஆனால் இங்க சக்கரத்து மேலே அம்பாள் உட்கார்ந்து நம்மளுடைய ஆலயோட திருமண சித்தர்பிடத்தில் மாத்திரமே. இவ்வளவு பெரிய மகாமேரு நீங்க இங்க தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா சக்திகளும் அடங்கிய மகாசக்தியாக விளங்கக்கூடியது ஸ்ரீசக்கரம் மகாமேரு. நம்மளுடைய ஆதிபுர திருமண சித்தர்பிடத்திலே மகாமேரு மேலே அம்பாள் உண்மையிலே அம்பாள் ராதா திருப்பசுந்தரியாகவும் லலிதா திருப்பசுந்தரியாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார். மகாமேருக்குதான் ஸ்ரீசக்கரத்தான் விசேஷம். மாங்காடு போனீங்கன்னா கூட அர்த்தமேரு மகாமேருடைய பாதி உருவம் இந்த முக்கோண சக்கரமும் 43 முக்கோண சக்கரங்கள் இருக்கு. அந்த 43 முக்கோண சக்கரங்கள் ஒரு தாமரப்பூ மாதிரி அதுக்குள்ள அந்த சக்கரத்தில் அதுல வந்து வரைபடமாக இருக்கும். அதுதான் அர்த்தம் எழுதி மகாமேருட பாதி அர்த்தநாதீஸ்வரர் சொல்றாங்க. அர்த்தம் என்றால் பாதின் அர்த்தம். அதனால்தான் அர்த்தநாதீஸ்வரர் சிவன் பாதி சக்தி பாதி. அது போல மகாமேரு என்றாலே உலகத்திலே பெருசு. மேருனா மலையை குறிக்கிறது, இமயமலையை குறிக்கிறது. மகாமேரு மலை, மகாமேரு பர்வதம், பண்டாசுரன் என்ற மிகப்பெரிய பொருளை அசுரனை அழிப்பதற்காக தேவர்களை பிரார்த்தனை செய்து வந்த ரூபம் தான் அந்த அம்பாள். அவளுக்காக வெட்டி மகாமேரு பர்வதத்தை தேவர்கள் ஏற்படுத்துறாரு. அம்பாள் நமக்காக வந்தா அவளுக்காக என்ன பண்ணணும்? தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை கொண்டு மகாமேரு பர்வதத்தை ஏற்படுத்தி அம்பாளை அந்த பிந்துக்களை உட்கார வைக்கிறாங்க. அந்த 43 முக்கோண சக்கரத்திலையும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு தேவதைகள் காத்திருக்கிறார். அதுல முக்கியமாக சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராஜராஜேஸ்வரிக்கு படைத்தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு வாராயிரி. அதுபோல அம்பாளுடைய சக்தியே பல சக்திகள்லாம் இந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிறது. அம்பாளை சேமிப்பதற்கு சிவன், விஷ்ணு, பிரம்மா, சதாசிவன், மகேஸ்வரன், 33 கோடி தேவர்கள், சகல தெய்வங்களும் வந்து இறைவரை வழிபாடு செய்வதாக அது ஐதீகம். அதனாலதான் அந்த நவராத்திரியில கொடு வைக்கிற காரணம் என்னன்னா அம்பாள் வந்து 3 சக்திகள் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தியாக 3 சக்திகள் மேல பிரம்மாண்டமா நிற்பார். அவங்க கீழே வந்து தேவாதி தேவர்கள் உலகம். ஏதாக லோகத்தை கட்சிகளாக காத்து ரட்சிக்கக்கூடியவர். அதனால 33 சகல தெய்வங்களும் 33 கோடி அதாவது கொழு வைக்கிறது. கொழுனா பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் இருக்கும். அது போல ஸ்ரீசக்கர வழிபாடு எந்த இடத்துல நடைபெறுகிறது அந்த இடத்துல தான் 33 கோடி தேவர்கள், நவகிரகங்கள், சகலவிதமான அத்தியதி பாடகர்கள் எல்லாருமே வந்து தேவியை வழிபாடு செய்வார்கள். அந்த நேரத்தில் அந்த ஸ்ரீசக்கர வழிபாடு செய்கின்ற நேரத்தில் எல்லா தேவர்களும் அம்பாள் வழிபாடு செய்கின்ற தருணத்தில் நாம் ஸ்ரீசக்கர வழிபாடு நடைபெறுகின்ற இடத்துல நம்ம போய் நின்னாலே போறோம். நம்மளுடைய அனைத்து விதமான கிரகரோஷங்கள், சகல விதமான இதென்ற பூர்வஜென்ற கர்மரோஷங்கள் நிவர்த்தியாகி அம்பாளுடைய கடாட்சமும் அங்கு வந்திருக்கின்ற அனைத்து தேவர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கப்படுகின்றது சொல்லப்படுகிறது. அதனால
இந்த பௌர்ணமி தினத்தன்று மகாவீர ஸ்ரீசக்கர வழிபாடு அம்பாள் இந்த இடத்துல வந்து சேமிக்கின்றவர்களுக்கு சகல செல்வங்களும் அம்பாள் தந்திருக்கிறார். கண்டி காமாட்சி அம்பாள் கீழே ஆதிசங்கர ஸ்ரீசக்கரமாக வரையப்பட்டிருக்கிறது. மாங்காடு காமாட்சி அர்ஜுனர் மகாமீருடைய பாதி. தம்புச்செட்டி தெரு காளிகாம்பாள் சென்னையில் இருக்கிறது. அம்பாள் கீழே காளிகாம்பாள் கீழே மகாவீர் சின்னதார். புதுக்கோட்டை புவனேஸ்வரி அங்கே அம்பாள் கீழே புவனேஸ்வரி கீழே ஸ்ரீசக்கர மகாவீர். ஸ்ரீசைலம் பண்டித ஜோதிர்லிங்கத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீசைலம் என்ற ஒரு இடத்தில் அம்பாளுக்கு கீழே ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிதம் செய்திருக்கிறது. சபரிமலையிலும் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிதம் செய்திருக்கிறது. திருமலையிலும் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிதம் செய்திருக்கிறது. அது போல ஸ்ரீசக்கரம் என்றால் உலகத்திலேயே மகா சக்கரம் அதுதான். எப்படி சுதர்சன சக்கரம் இருக்கிறதோ அதுபோல எல்லா சக்திகளும் அடங்கிய ஒரே ஒரு சக்கரம், ஒரே ஒரு ஸ்ரீசக்கரம் இதுதான். அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேலாம் அம்பாள் உட்கார்ந்து அலங்கரிப்பு செய்தார். அவருடைய அவருக்காக வந்ததுதான் நவராத்திரி தினம். இன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடத்துல பிரதான சக்தியாக ஸ்ரீசக்கர நாயகியாக லலிதா திருப்பசுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக வீட்டிருந்து அருள்வாசித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பிரத்யக்ஷ சொரூபம் அம்பாள் எப்படி தோன்றினா தேவர்களுக்கு ரட்சிப்பதற்காக அந்த பண்டாசுரன் என்ற கொடிய அசுரனையும் சண்டன் முண்டன் ரத்தபிஜன் பண்டாசுரன் மகிஷாசுரன் என்ற மிகப்பெரிய கொடிய அசுரர்களை அழிப்பதற்காக இறங்கி அம்பாள் மாலா திருப்பசுந்தரியாக குழந்தை வழிவாக தோன்றினார். அவளுக்கு பருவம் மகாவீர் பருவத்தை ஏற்படுத்தினார்கள். சரி அப்பா குழந்தையா இருக்காளே, குழந்தையாக அம்பாளுக்கு வந்திருக்கார். அதுக்கப்புறம் அம்பாள் குழந்தையாக வந்து ஸ்திரீயாக மாறுறா, கன்னி பெண்ணாக மாறுறா. கன்னி பெண்ணாக மாறி அந்த கன்னி பெண்ண கன்னி பெண்ணை சாதாரணமாக வரக்கூடாது, அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்கணும் அப்படின்னு. திருமணத்துக்கு அப்ப அம்பாளுக்கு இணையாக இருக்கக்கூடியவர் யார்? சாட்சாத்து அந்த கைலாயத்தில் வருகின்ற பெருமா, அந்த ஈஸ்வரன், இந்த பரபரம சிவமான அந்த எப்பெருமான் ஈஸ்வரன் மாத்திரம். அப்ப சிவபெருமானை அம்பாளுக்கு திருமணம் செய்வதற்காக வேண்டி எல்லாரும் செய்கிறார்கள். சுவாமி கிட்ட போய் சொல்றாங்க, சுவாமி அதுதான் சுவாமி மீனாட்சி திரு கல்யாணம் நடைபெறுகின்ற ஒரு விசேஷம். அப்ப இந்த உலகத்திலேயே அழகான சுரூபம் சுவாமி எப்படி இருப்பாரு, கையாளத்தில் இருக்கிற சிவபெருமான் எப்படி இருப்பாரு? அவர் எங்கே எங்கேயாவது உட்கார்ந்து தியானத்தில் இருப்பாரு, சுடுகாட்டு சாம்பல் பூசிக்கிட்டு இருப்பாரு, கபால மாலைகள் அணிந்து கொண்டிருப்பாரு, கழுத்துல பாம்பு இருக்கும், புலித்தோல் அணிந்திருப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? அந்த மாப்பிள்ளை அப்படி இருக்கணும், ஒரு கல்யாண ட்ரெஸ் கூட இருக்கணும். அதெல்லாம் உடனே தேவர்கள்லாம் அம்பாவை சேர்த்து பிரார்த்தனை பண்ணுற சுவாமி கேட்கிற, சுவாமி நீ எப்பொழுதுமே புலித்தோடு உட்கிட்டு இருக்கு, எப்பவுமே சுடுகாட்டு சாம்பல் உட்கிட்டு இருக்கு, பாம்பு அணிச்சிட்டு இருக்கீங்க, இந்த கல்யாணத்துக்கு மாத்திரம் நீங்க வந்து மாப்பிள்ளை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே தேவர்களும் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனா கடைசியில் தேவர்கள் எல்லாருமே சுவாமிக்கு அலங்காரம் செய்கிறார். பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த வேஷ்டியெல்லாம் கட்டி கச்சவெல்லாம் கட்டி அவருக்கு கல்யாணத்தோட சூழலாம் அழகு. மன்மதன் இந்த உலகத்தில் உள்ள மன்மதனே வாங்கி போயிட்டான் சுவாமி பார்த்து. உலகத்திலே அழகு யாரா மன்மதன் சொல்றான். அப்பேற்பட்ட மன்மதனே சுவாமி பார்த்து வாங்கிட்டாரா? அவ்வளவு தேவாதி அப்பேற்பட்ட ஒரு அழகு. அதனாலதான் சுவாமி மீனாட்சி சுந்தரம் பேரு. சுந்தரம் என்றால் அழகு, உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு சுவாமி. அவர் கல்யாண கோலத்தில் இருக்கும் பொழுது அவ்வளவு அழகா இருந்தார். அம்பாலே வந்து மயங்கி விழுந்துட்டான். அப்பேற்பட்ட ஒரு அழகு சுவாமி. அந்த மாதிரி மீனாட்சி சுவாமிக்கு திருக்கல்யாணத்தை பண்ணியிருக்கிறார். பண்ணி வச்சு முடித்த பிறகுதான் அம்பாள் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்ட சுரூபமாக